திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே போபுலாபுரம் பதினைந்தாவது வார்டைச் சேர்ந்த யத்திராஜ் என்பவரின் மனைவி அம்பிகா இவர் அப்பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் மழை பெய்யும் பொழுது சாக்கடை தண்ணீர் இவரது வீட்டிற்குள் வருவதால் வீட்டின் முன்பு கல்லி வைத்து அடைத்துள்ளார் இதனால் எதிர் வீட்டில் குடியிருந்து வரும் விசுவேஸ்வரனுக்கும் இவருக்கும் இடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டுள்ளன இந்நிலையில் தற்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த விசுவேஸ்வரன் மற்றும் விஷ்ணுவாகிய இருவரும் அம்பிகாவை அறிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர் பின்னர் அம்பிகாவை மீட்ட அக்கம் பக்கத்தினர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் அவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார் இதனையடுத்து விஸ்வேஸ்வரன் மற்றும் விஷ்ணு ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மின்சார வாரியத்தில் தேர்வு செய்யப்பட்ட பத்தாயிரம் கேங்மேன் பணிகளுக்கு உடனடியாக பணி நியமனம் வழங்க கோரியும் காலியாக உள்ள ஐம்பதாயிரம் பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தியும் சென்னை மவுன் ரோட்டில் உள்ள மின்சார வாரிய தலைமை அலுவலகம் முன்பு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அத்தியாவசியமான துறையில் இன்றைக்கு ஐம்பதாயிரம் பணியிடங்கள் காலி பணியிடங்களாக இருந்து வருகிறது இந்நிலையில் இப்பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசாங்கம் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பத்தாயிரம் கேங்மேன் பணியிடங்களை நிரப்புவதாக அமைச்சர் வாக்குறுதி அளித்தார் தேர்வு நடந்து தொண்ணூறாயிரம் பேர் விண்ணப்பித்து தேர்வு நடத்தப்பட்டு தயார் நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு வரை கேங்மேன் பணியிடங்களை தமிழக அரசாங்கம் நிரப்பாமல் இருப்பது வன்மையாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் அவுட் சோர்சிங் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அரசு அறிவித்த சிறப்பு நிவாரண நிதி உடனடியாக வழங்க வேண்டும் கொரோனா தொற்றால் உயிரிழந்த அவுட் சோர்சிங் ஊழியர் பக்கிரிசாமி குடும்பத்திற்கு இருபத்து ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் தீபாவளி போனஸ் இருபது சதவிகிதம் உடனடியாக வழங்க வேண்டும் ஜென்டில்மேன் மேன் ஃபைவ் ஸ்டார் ஒப்பந்த நிறுவனங்களில் பணிபுரியும் அவுட் சோர்சிங் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர் திருப்பூர் மாநகராட்சி முதலாவது மண்டல அலுவலகத்திற்கு உட்பட்ட பதினைந்து வார்டுகளில் முறையாக குடிநீர் வழங்கப்படுவதில்லை என்றும் சாலை விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் பலமுறை நகராட்சி மற்றும் மண்டல நிர்வாகத்திடம் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர் ஆனால் இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது இதனையடுத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட மண்டல அலுவலக அதிகாரிகள் உடனடியாக கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் நாளை முதல் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு முகூர்த்த தினங்கள் வருவதால் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பூக்கள் சந்தையில் ஒரே நாளில் அனைத்து வகை பூக்களின் விலை இருமடங்காக உயர்ந்துள்ளது மல்லிகைப்பூ கிலோ ரூபாய் அறுநூற்று முப்பதாகவும் முல்லை இருநூற்று எண்பது ரூபாய்க்கும் செண்டுமல்லி நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் ஜாதிமல்லி நானூறு ரூபாய்க்கும் விற்பனையாவதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இலிப்பை ஊரணி ஊராட்சி பள்ளத்தோட்ட நகரில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இங்கு மழைக்காலங்களில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் தெருக்களில் தேங்கியுள்ளதால் கழிவுநீரை கோரி அப்பகுதி மக்கள் பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் மனு கொடுத்தும் இதுவரை அகற்றப்படாததால் பள்ளத்தோட்ட நகர் பொதுமக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கோவில்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக ஆட்சி காலத்தில் இருந்து துறைமுகம் வரை பறக்கும் சாலை திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு இந்த பணிகள் கிடப்பில் போடப்பட்டது இதனை கண்டித்தும் பறக்கும் சாலை திட்டத்தை விரைந்து முடிக்கக் கோரியும் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மா சுப்பிரமணியன் தலைமையில் மதுரவாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சீனிவாச நகரைச் சேர்ந்த மாடசாமி ஜெயலட்சுமியின் தம்பதியின் மகள் அனுஷா நித்யஸ்ரீ மற்றும் சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த வேலுச்சாமி சுப்புலட்சுமி தம்பதியினரின் மகள் காயத்ரி இருவரும் கோவில்பட்டியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்தனர் இந்நிலையில் இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் அனுஷா நித்யஸ்ரீ மற்றும் காயத்ரி இருவரும் வெற்றி பெற்றுள்ளனர் இருவரும் தமிழக அரசிற்கும் பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் என் பேர் அனுஷா வித்யேஷ்ரி நான் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை கோவில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் தான் படித்தேன் என்ன மாதிரி அரசு பள்ளியில் படிக்கிற எல்லா மாணவர்களுக்குமே வந்துட்டு மருத்துவ படிப்பு அப்படின்றது வந்து ஒரு எட்டாவது கனியாக தான் இருக்குது இப்போ அதில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த தமிழக அரசுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் பள்ளியில் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு நீட் கோச்சிங் வந்து நல்லா கொடுத்தாங்க அதோட பலனாக இன்றைக்கி நாங்கள் வந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கோம் இது வந்து என்னை போன்ற அரசு பள்ளியில் படிக்கிற எல்லா மாணவர்களுக்குமே வந்துட்டு ரொம்ப ஒரு பெருமை உத பெரிய உதவியாக இருக்குது தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சென்ற முதலமைச்சர் அங்குள்ள புற்றுநோய் சிகிச்சை பிரிவிற்கு பதினாறு கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்டுள்ள பல்வேறு புற்றுநோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் லீனியர் ஆக்சிலேட்டர் எனப்படும் மருத்துவ நேரியல் முடுக்கி கருவியை தொடங்கி வைத்தார் பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எழுபத்தி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆயிரம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய மத்திய ஆய்வக புதிய கட்டிடத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார் இதனையடுத்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருபத்தி இரண்டு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தி முடிக்கப்பட்டு பதினாறு பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் மேலும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டு பயனாளிகளுக்கு முப்பத்தேழு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் வள்ளநாடு அருகே ரவுடிகளால் வெடிகுண்டு வீசி படுகொலை செய்யப்பட்ட காவலர் சுப்பிரமணியத்தின் மனைவி புவனேஸ்வரியிடம் அரசு பள்ளியில் ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்பு ஆணையையும் ஐம்பது லட்சம் ரூபாய் காசோலையும் முதலமைச்சர் வழங்கினார் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற கொரோனா தடுப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டார் இதனிடையே பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளதற்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் நல்லாட்சி வளர்ச்சியை நோக்கிய அரசிற்கு வழிவகுக்கும் என்றும் பீகார் மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தங்கள் ஆதரவை மீண்டும் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் பீகார் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த கொடைக்கல் கிராமம் அருகே உள்ள மலையில் ஆறு ஏக்கர் பரப்பளவில் கருப்புக்கல் கிரானைட் குவாரியை அமைக்க தமிழ்நாடு கனிம நிறுவனம் முடிவு செய்துள்ளது இதனையொட்டி கொடைக்கலில் உள்ள தனியார் மண்டபத்தில் பொதுமக்களிடம் கருத்து கேட்புக் கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தார் இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள பிவிஆர் திரையரங்கு மல்டிபிளக்ஸ் திரையரங்கின் உரிமையாளர் செல்வம் திரையரங்கு திறந்த முதல் நாளில் பேரிடர் மற்றும் பெருந்தொற்று காலத்தில் சிறப்பாக பணியாற்றி வரும் வருவாய்த்துறை மருத்துவத்துறை மாநகராட்சி ஊழியர்கள் காவல்துறை தன்னார்வலர்கள் ஆகியோரை அடித்து சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மேலும் அவர்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தும் விதமாக சிற்றுண்டியுடன் இலவசமாக சினிமா படங்கள் திரையிடப்பட்டது வேலூர் மாவட்டம் எடுத்த வள்ளலார் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரன் பெங்களூரில் உள்ள மத்திய அரசு நிறுவனம் ஒன்றில் பொறியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவரது வீட்டில் கடந்த எட்டாம் தேதி புகுந்த மர்ம நபர்கள் இரண்டு புள்ளி ஐந்து கிலோ தங்க நகை எட்டு லட்சம் பணம் ஆகியவற்றை கொள்ளையெடுத்து சென்றனர் பின்னர் இதுகுறித்து சந்திரன் அளித்த புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்து சத்துவச்சேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் திருட்டில் ஈடுபட்டவர் சந்திரனின் உறவினர் என்பது தெரியவந்துள்ளது பின்னர் அவரை கைது செய்த போலீசாா் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் மயிலாடுதுறை அடுத்த அப்பன்குளம் கிராமத்தில் ரேஷன் கடை இல்லாததால் பொதுமக்கள் ரேஷன் பெறுவதற்காக நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருந்தது இதனால் காலவிரயம் ஏற்படுத்துவதை தடுக்க நகரும் நியாயவிலைக் கடைகளை தமிழகம் முழுவதும் அமைக்க முதல்வர் உத்தரவிட்டார் அதன்படியே மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த அப்பன்குளம் கிராமத்தில் மாயுரம் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை சார்பில் நகரும் நியாயவிலைக் கடை சேவையை மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவரும் அமைப்புச் செயலாளருமான ஆசைமணி மயிலாடுதுறை கூட்டுறவு வங்கி செயலாளர் செந்தில்நாதன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் தீபாவளியை முன்னிட்டு வேலூர் கோட்டை சுற்றுச்சாலையில் உள்ள முன்னாள் சிறைவாசிகள் நலசங்கம் சார்பில் முன்னாள் சிறைவாசிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வேலூர் மாவட்ட தலைமை குற்றவியல் நீதிமன்ற நடுவர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்றது இதில் மளிகை சாமான் அரிசி இனிப்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது மேலும் முன்னாள் சிறைவாசி ஒருவர் தொழில் துவங்க இருபத்தைந்து ஆயிரத்திற்கான காசோலை வழங்கப்பட்டது இதில் சங்க செயலாளர் ஜனார்த்தனன் பொருளாளர் ஸ்ரீநிவாசன் துணைத்தலைவர் விஜயராகவலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தீபாவளிக்காக பல்வேறு நபர்களிடம் இருந்து லஞ்சப்பணம் பெறுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து கீழ்வேலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அதிரடியாக நுழைந்த டிஎஸ்பி மனோகரன் தலைமையிலான பத்திற்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அங்கு திடீர் சோதனை மேற்கொண்டனர் அப்போது அலுவலகத்தின் கழிவறை மற்றும் மேஜை லாக்கரில் இருந்து கணக்கில் வராத ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கீழ்வேலூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் கஸ்தூரி மற்றும் அதிகாரிகளிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் நாகை மாவட்டத்தில் இருந்து பிரிக்கப்பட்டதை ஒட்டி மாவட்டத்திற்கு உட்பட்ட பழையர் முதல் தரங்கம்பாடி வரை இருபத்தி எட்டு மீனவ கிராமங்களில் மீன்பிடிப்பது தொடர்பாக ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து மீன்வளத்துறை வருவாய்த்துறை காவல்துறை ஆகியன சார்பில் கலந்தாய்வு ஆலோசனைக் கூட்டம் ஏடுஎஸ்பி முருகேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை கூட்டாட்சியர் மகாராணி மீன்வளத்துறை நாகை மாவட்ட இணை இயக்குநர் அமல் சேவியர் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆனால் இந்த கூட்டத்தில் இருபத்தி எட்டு மீனவ கிராம பிரதிநிதிகளுக்கு பதிலாக பதிமூன்று மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் பங்கேற்றதால் கூட்டம் மறு தேதிக்கு மாற்றி வைக்கப்பட்டுள்ளது திருவாரூர் திமுக நகர கட்சி அலுவலகத்தில் இடையவழி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது முகாமை திமுக திருவாரூர் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாடன் தொடங்கி வைத்து புதிய உறுப்பினர்களுக்கு திமுக உறுப்பினர் அட்டையை வழங்கினார் பின்னர் பேசிய திமுக மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் மாணவர்கள் மாணவிகள் ஆர்வத்துடன் கட்சியில் இணைந்து உறுப்பினர் அட்டை பெற்றுக் கொண்டது திமுகவின் வெற்றியை பரிசாற்றும் விதமாக அமைந்துள்ளதாக கூறினார் இதில் ஏராளமான திமுக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் முன்னேற்ற கழகத்தில் தங்களை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் கேட்பது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை பறைசாற்றும் விதமாக அமைந்துள்ளது என்பதை தெரிவித்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியராக மகேஸ்வரி ரவிக்குமார் கடந்த அக்டோபர் மாதம் பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த நிலையில் அவருக்கு கடந்த இரு தினங்களாக நோய் தொற்று அறிகுறிகள் இருந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து அவருக்கு மேற்கொண்ட கொரோனா பரிசோதனையில் அவருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து அவர் தனது முகாம் அலுவலகத்தில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனா் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காடி தனியார் மேல்நிலைப் பள்ளியில் வாக்காளர் பட்டியல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் தாசில்தார் ஹரிஹரன் பேசுகையில் வருகிற மே மாதம் நடைபெற உள்ள தேர்தலை முன்னிட்டு கிராம நிர்வாக அலுவலர்கள் தங்கள் பகுதியில் பதினெட்டு வயது நிரம்பியவர்களை வாக்காளர்களாக சேர்க்க வேண்டும் மேலும் இறந்து போனவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மேலும் வாக்காளர்களை சேர்ப்பது நீக்குவது தொடர்பான சிறப்பு முகாம் நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு மற்றும் டிசம்பர் பனிரண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் நடைபெறும் என தெரிவித்தார் கடலூர் மாவட்டம் கீழ்ப்பாளையம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு எடப்பாடி அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து திமுக முன்னிலையில் அனைத்துக் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புவடகிரி சட்டமன்ற தொகுதி திமுக உறுப்பினர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற உறுப்பினருமான பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பால அரவாழி உள்ளிட்ட அனைத்துக் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் சென்னை செங்குன்றம் அடுத்த காந்திநகர் எடப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மாரியம்மாள் இவர் ரேஷன் கடையில் ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்காக செங்குன்றம் பெள்ளியார் கோயில் தெருவிலில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்றுள்ளார் அப்போது செங்குன்றம் பஜார் அருகே அவரை தடுத்து நிறுத்திய மர்ம ஆசாமிகள் நாங்கள் காவல்துறையினர் என்றும் தற்போதுதான் இந்த பகுதியில் நகைக்காக கொலை நடந்துள்ளது எனவே நீங்கள் உங்கள் நகைகளை கழுற்றி பத்திரமாக வையுங்கள் என கூறி அந்த மூதாட்டியிடம் இருந்து தங்க நகைகளை லாவகமாக கொள்ளையெடுத்துச் சென்றனர் இதுகுறித்து மூதாட்டி செங்குன்றம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் தேவலாம்பட்டி மஞ்சளாறு அணைக்கு மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் எழில் மிகு எளிவால் அருவி அமைந்துள்ளது இந்த அருவியானது தொள்ளாயிரம் மீட்டர் உயரத்தில் இருந்து செங்குத்தாக பாறையின் வழியே அதிகமான நீர் கொட்டுவதால் அனைவரையும் கவர்ந்து வருகிறது எழிவால் அருவியின் இயற்கை தோற்றத்தை அருகில் சென்று ரசிக்க இயலாது என்பதால் கோள இளவரசியாம் கொடைக்கானல் சுற்றுலாத்தனத்தைக் கண்டு ரசிக்க செல்லும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் தேனி மாவட்ட எல்லையில் உள்ள டம் டம் பாறையின் முகப்பில் இருந்து எலிவால் அருவியை கண்டு ரசித்து நண்பர்களுடன் புகைப்படம் எடுத்து செல்கின்றனர் தருமபுரி அருகே நலம்பள்ளி ஆட்டுச்சந்தையில் மாவட்டத்தின் பல பகுதியில் இருந்து விவசாயிகள் தங்கள் வளர்த்து வந்த ஆடுகளை தீபாவளி பண்டிகை செலவிற்காக விற்பனைக்கு கொண்டு வந்தனர் சேலம் மாவட்டம் மேச்சேரி மேட்டூர் பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதி கர்நாடக மாநிலத்தின் தும்கூர் பகுதி ஆந்திர மாநிலம் போன்ற இடங்களில் இருந்து சுமார் ஐந்தாயிரம் ஆடுகள் விற்பனைக்கு வந்தன ஆடுகளை வாங்க இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வியாபாரிகள் பொதுமக்கள் சந்தையில் குவிந்தனர் இதனால் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை நூறுடி சாலையில் அமைந்துள்ள போக்குவரத்து துறை அலுவலகம் முன்பு உரிய ஆவணங்கள் இல்லாத முப்பது இருசக்கர வாகனங்களை பிடித்த போலீசார் போக்குவரத்து துறை அலுவலகம் உள்ளே நிறுத்தி வைத்தனர் இதில் கடந்த இருபதாம் தேதி ஒன்பது மோட்டார் சைக்கிள்கள் திருடப்பட்டதால் துறை ஆணையர் சிவகுமார் முதலியார்பேட்டை காவலியத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் போக்குவரத்து துறை ஊழியர் வீரப்பன் அங்கு உள்ள ஒன்பது மோட்டார் சைக்கிள்கள் சாவியை இருசக்கர வாடகை விடும் நபரிடம் கொடுத்தது தெரியவந்தது இதனையடுத்து போக்குவரத்து துறை ஊழியர் வீரப்பனை முதலியார்பேட்டை காவல்துறையினர் கைது செய்து ஒன்பது வாகனங்கள் பறிமுதல் செய்தனர் சென்னை மருத்துவக் கல்வியில் வழங்கப்பட்டுள்ள ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் வழங்க வலியுறுத்தி தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் சார்பில் சென்னை டிபிஐ அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் பழனி அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் கிடைக்கிறது மருத்துவ கல்வியில் வழங்கப்பட்டுள்ள ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீட்டை அரசு உதவி பெறும் மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும் என தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்தாா் புரட்சித் தலைவர் அம்மாவர்களுடைய ஆட்சி செய்கின்ற நம்ம தமிழக முதல்வர்கள் தாயுள்ளத்தோடு பரிசீலித்து தனியார் பள்ளியில் படிக்கின்ற அரசு உதவி பெறும் பள்ளிகள் படிக்கின்ற மாணவர்களுக்கும் அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீட்டில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று எங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதல் கோரிக்கையாக வைக்கின்றோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த கெடிலம் பேருந்து நிலையத்தில் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் பெரியான் தலைமையில் தெருமணி பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் கலந்து கொண்டு மூன்று வேளாண் திருத்த சட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் திருத்த சட்டத்தில் ஏற்படும் பாதிப்புகளை விளக்கி கோஷங்களை எழுப்பினர் இதில் தொகுதி செயலாளர் களியமூர்த்தி கலாமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நாடு முழுவதும் போராட்டம் சென்னை வேளச்சேரி பகுதியை சேர்ந்தவர் எழில் இவர் வேளச்சேரி நூரடி சாலையில் சுட்டக்கோழி என்கிற ஹோட்டலை நடத்தி வருகிறார் சில தினத்திற்கு முன்னர் ஏழில் என்பவரை சிலர் தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகின இதில் அதிமுக பிரமுகர் மூர்த்தி என்பவர்தான் அடியாட்களுடன் தாக்கியதாக செய்தி வெளியாகின இந்த சம்பவம் குறித்து சுட்டக்கோழி ஓட்டல் உரிமையாளர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் எனது ஹோட்டலிற்கு வெளியே நடந்த சண்டையில் அதிமுக மூர்த்தி அந்த பிரச்சனையில் சமரசத்தில் ஈடுபடவே அங்கு வந்தார் அவருக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லை என கூறினார் இதுவரைக்குமே அப்படி ஒரு நலத்திட்டங்கள் வந்து எந்த இடத்துல போய் கேட்டாலும் வேலை சரியும் சரி பகுதி செயலாளராக இருக்கிற அவர் மூர்த்தி அவர்களும் சரி இன்றைக்கி அவர் தவறான செயலுக்கு போகக்கூடிய அளவுக்கு அவர் நன்மதிப்பை பெற்றிருக்காரு அப்பேற்பட்டவரை வந்து இன்னைக்கு கொஞ்சம் அவருடைய என்ன சொல்கிறதுனா அவருடைய வளர்ச்சியை வந்து இன்றைக்கி தடுக்கிறதுக்காக இன்றைக்கி சில கட்சிகள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி எடுத்த தத்தமஞ்சி கிராமத்தை சேர்ந்தவர் பக்தவட்சலம் விவசாயியான இவரது மகள் பாக்கியலட்சுமிக்கும் மேதூர் கிராமத்தை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியரான பிரபு என்பவருக்கும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்று இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளன இந்த நிலையில் மனைவி பாக்யலட்சுமியை தனது தாய் வீட்டில் இருந்து வரதட்சணை பெற்று வருமாறு கணவர் பிரபுவும் அவரது குடும்பத்தினரும் தொடர்ந்து தொல்லிக் கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பாக்கியலட்சுமி காலை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொன்னேரி காவல் நிலையத்தில் தன் மகளை கணவன் வீட்டார் வரதட்சணை கொடுமை செய்து அடித்து கொலை செய்து விட்டதாக உறவினர்கள் புகார் தெரிவித்தனர் பின்னர் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்